இப்போ நம்ம பார்த்துக்கிறது 7th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 பார்ப்போம். ஃபில்லிங் த பிளாங்க். ஸோ இது வந்து டிவிஷன், ஓகேங்களா? ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் பார்த்தாச்சு, இப்போ டிவிஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, நமக்கு இந்த நம்பர் தேவை, ஓகேங்களா? ஸோ இது அங்கிட்டு கொண்டு போவோம். ஸோ இப்போ வந்து இது டிவிஷன், ஓகேங்களா? சாரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னா, கரெக்டாக -40 டிவைடட் எக்ஸ் ஈக்குவல் டு +40. ஸோ இப்படி எழுதணும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த +40 இங்கே கீழே வந்துடணும், எக்ஸு இங்கிட்டு போயிடணும், ஓகேங்களா? ஸோ மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஆகும், டிவிஷன் மல்டிபிளிகேஷன் ஆகும். அப்போ -40 ஆல்ரெடி இருக்குது, -40 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த +40 இங்கிட்டு வரும்போது அப்படியே +40 தான் வரும், அது சேஞ்ச் ஆகாது. ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ 1 0 க்கு 1 0 கேன்சலு, 1 4 சார் 4 1 4 சார் 4. ஸோ ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, ஆன்சர் மைனஸ்ஸு, ஓகேங்களா? அப்போ 1 கீழே இருந்தால் நோ வேல்யூ, ஸோ மேலே என்ன இருக்குது அதான் ஆன்சர். ஸோ -1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், அதே மாதிரி தான், 25, ஓகேங்களா? ஸோ 25 டிவைடட் எக்ஸு ஈக்குவல் டு -5. அப்போ -5 கீழே வந்துடும், எக்ஸ் அங்கே போயிடும். அப்போ 25 டிவைடட் -5 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ என்ன வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 5 சார் 5 5 5 சார் 25. அப்போ கீழே 1 இருக்குது, நோ வேல்யூ. ஸோ 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர், -5 இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரணும், எக்ஸு டிவைடர் -4 ஈக்குவல் டு 9. ஸோ எக்ஸ் மேலே இருக்கனால நம்ம எக்ஸ் அங்கே கொண்டு போய் இது இங்கிட்டு கொண்டு வர தேவையில்லை. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிடுவோம். ஸோ 9, ஸோ இந்த -4 அங்கிட்டு போகும்போது மல்டிபிளிகேஷன் ஆகும், ஏன்னா டிவிஷனில் இருக்குது. ஸோ அங்கிட்டு போகும்போது மல்டிபிளிகேஷன் ஆகும். ஸோ -4, அப்போ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இஸ் ஆன்சர், 9 4 சார் 36. அப்போ இங்கே என்ன வரணும், 36, என்ன 36, -36. நெக்ஸ்ட் சப்ஜெக்ஷன் பாருங்கள், எக்ஸ் ரெண்டுலேயுமே கிடையாது. ஸோ இது டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ -62 அண்ட் -62 டிவைட், மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ளஸ் சிம்பிள் போடணும், போகலாம், போடாமலும் இருக்கலாம். ரெண்டும் சேம் நம்பருங்கிறதுனால கேன்சல் பண்ணால் மேலே 1 கீழே 1. ஸோ ரெண்டு சேம் நம்பராக இருந்தால் டைரெக்டாக கேன்சல் பண்ணி மேலே 1 கீழே 1னு போட்டலாம். ஏன்னா 1 62 சார் 62. இப்போ 5 பை 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும், 5 பை 5, 1 5 சார் 5 1 5 சார் 5, ஓகேங்களா? அப்போ 1 பை 1. அப்போ வந்து 6 பை 6, 1 6 சார் 6 1 6 சார் 6. ஸோ அதே மாதிரி 62 62 ரெண்டு சேம் நம்பர், அப்போ டைரெக்டாக கேன்சல் பண்ணி ஆன்சர் 1னு போட்டுடலாம். ஸோ கீழே இருக்க 1க்கு நோ வேல்யூ, ஸோ மேலே இருக்க நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 1, ஓகேங்களா? ஸோ இது வந்து அல்ஜிப்ரா மெத்தடில் நம்ம இந்த இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறது, ஃபில்லிங் த பிளாங்க் மெத்தடில், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து -1, செகண்டுக்கு வந்து -5, தேர்டுக்கு வந்து -36, ஃபோர்த்துக்கு வந்து 1, ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிவிஷன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸு, ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தப்பாக இருக்கும்போது நம்ம நம்பர் டிவைட் பண்ணி பார்க்குங்கிற அவசியம் இல்லை, டைரெக்டாக ஃபால்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? அப்போ அடுத்த நம்பரை சால்வ் பண்ணும். அப்போ 64 டிவைடட் 64. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேலே கீழே சேம் நம்பராக இருந்தால் என்ன அர்த்தம், ஆன்சர் 1 1 பை 1னு வரணும். ஸோ 1, அப்போ கீழே இருக்க 1க்கு நோ வேல்யூ, ஸோ மேலே இருக்க 1 தான் ஆன்சராக வரணும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக ஃபால்ஸ், ஏன்னா ஆன்சர் 1னு வந்தால் தான் ட்ரூ, இல்லைன்னா அது ஃபால்ஸு, ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோவிங் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஓகேங்களா? ஸோ இப்போ -75 டிவைடட் 5, ஓகேங்களா? ப்ளஸ் இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் வந்துருச்சு, 1 5 சார் 5, இங்கே வந்து 75 1 5 சார் 5, ரிமைண்டர் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 25 ஆயிரும், அப்போ 5 5 சார் 25. ஸோ -15, அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி டிவைட் பண்ணி பாருங்கள், 75 டிவைடட் 5, 1 5 சார் 5, ரிமைண்டர் 2,
5 கீழே வந்துடும். 5 5s are 25. ஸோ ஆன்சர் இஸ் ரிமைண்டர் 0. ஸோ ஆன்சர் இஸ் 15. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் மைனஸ் இன்ட் ப்ளஸ் மைனஸ், ஸோ மைனஸ் 15. ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி ஜீரோவில் முடிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணால், ஸோ 0 0 கேன்சலு. ஸோ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ், ஸோ ஆன்சர் ப்ளஸில் வந்துருச்சு. 1 2 2 5 2 10. அப்போ ப்ளஸ் 5 இஸ் த ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 வந்திருக்கு, ஸோ மைனஸ் 5 வராது. ஸோ கொஸ்டினில் சாரி மைனஸ் 5 வரும். ஏன் அப்படின்னா இங்கே மைனஸ் 9 இருக்கு, கொஸ்டினில் வந்து மைனஸ் 9 இருக்கு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆன்சர் மைனஸ், ஸோ மைனஸ். ஓகேங்களா? அடுத்து 1 9 9, 5 9 45. அப்போ மைனஸ் 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் 82 ப்ளஸ் 82. ஸோ ரெண்டு சேம் நம்பராக இருந்தால் 1 1 வரணும்னு சொல்லியிருக்கேன். கீழே இருக்க 1க்கு நோ வேல்யூ. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இஸ் 1. ஸோ மைனஸ் இன்ட் ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் 2 இண்டிஜர்ஸ் இஸ் மைனஸ் 13. ஓகேங்களா? அப்போ ஏதோ ரெண்டு ப்ராடக்ட்ஸை மல்டிப்ளை பண்ணால் வந்து மைனஸ் 13 கிடைக்கும். ஓகேங்களா? இஃப் த ஒன் நம்பர் இஸ் மைனஸ் 15, ஃபைண்ட் அனதர் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால், ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் மைனஸ் 15 கொடுத்தனா இன்னொரு நம்பர் என்ன தெரியாது, ஸோ அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ அனதர் நம்பர்னு எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் 35 கிடைக்குது ஆன்சர். அப்போ நமக்கு வந்து இந்த நம்பர் தான் தேவை. ஸோ இதை அங்கிட்டு கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆகும். ஸோ சிம்பிள் சேஞ்ச் ஆகாது. திருப்பி ஞாபகத்தை வச்சுக்கோங்க, மல்டிப்ளிகேஷன்லேருந்து டிவிஷன் சேஞ்ச் பண்ணுறதோ, டிவிஷன்லேருந்து மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணுறதோ, சிம்பிள் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. அடிஷனுக்கு சப்ராக்ஷன் மட்டும்தான் ஈக்குவலுக்கு அங்கிட்டு போகும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் 15. ஓகேங்களா? ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ 135 1 35 டிவைடட் 15. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 15 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 135 கிடைக்கும். 9 5 are 45, 5 remainder 4. ஸோ 1 9 9 + 4 135. ஸோ அப்போ 9 15 are 135. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு மாடல் இருக்குது, 135 divided 15. ஸோ 3 5s are 15, 5 டேபிளில் 2 5s are 10, ரிமைண்டர் 3 இங்கே போகும்போது 35 வேறும். 7 5s are 35, 1 3s are 3, 9 3s are 27. அப்போ ஆன்சர் இஸ் 9. ஓகேங்களா? ஸோ 1 3s are 3, 9 3s are 27. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 9. கீழே 1 இருக்குது நோ வேல்யூ, ஸோ ஆன்சர் இஸ் 9. மேல் இருக்குது மட்டும். ஸோ அப்போ அனதர் நம்பர் இஸ் 9. ஓகேங்களா? ஸோ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்னு வந்து, ஸோ ப்ளஸ் 9 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், இன் 8 hours டூரியேஷன் வித் யூனிஃபார்ம் டிக்ரீஸ் இன் த டெம்பரேச்சர், த டெம்பரேச்சர் ட்ராப் 24 degrees. ஸோ ஹவு மெனி டிகிரி டி டெம்பரேச்சர் ட்ராப் ஈச் ஹவர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, 8 hours வந்து டூரியேஷன் வந்து இதாகுது, டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பட் வந்து சேம் ஈச் ஹவர்ஸில் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும், 24 degrees Celsius 8 hours டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அப்போ கொடுத்துருக்க 8 hours வந்து 24 degrees Celsius இருக்குது. அப்போ 1 hours எவ்வளோ இருக்கும், அப்போ 24 divided 8. அப்போ 1 8 are 8, 3 8 are 24. அப்போ கீழே நோ ஒன்று இருந்தால் நோ வேல்யூ, ஸோ 3 degrees Celsius. அப்போ எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு, 3 degrees Celsius ஒரு ஹவர்ஸ்க்கு ட்ராப் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஸோ அன் எவாலியேட்டர் டீசன்ட் இன் டு த மெயின் சாஃப் அட் த ரேட் ஆஃப் 5 meters per minute. இஃப் த டீசன்ட் ஷார்ட் ஃப்ரம் 15 meters எபோவ் த கிரவுண்ட் லெவல், ஸோ ஹவு லாங் வில் டேக் ரீச் -250 meters. ஸோ அது வந்து எவ்வளோ லாங்கில் 250 meters ரீச் ஆகிட்டுருக்கேன். த எவலியேட்டர் பொசிஷன் இஸ் 15 meters எபோவ் கிரவுண்ட் லெவல், கிரவுண்ட் லெவல்லேருந்து 15 meters வந்து பொசிஷனில் இருக்கிறார். ஸோ ஷுட் ரீச் -250 meters. அவர் வந்து ரீச் பண்ணுறது 250 meters ரீச் ஆகிறாரு. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஓகேங்களா? அப்போ 15, ஸோ இதை சப்ராக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் மட்டும் இருந்தால் போதும். அப்போ ப்ளஸ்ஸு
15 into 120, 250, ஓகேனா. ஸோ 15 + 250 என்ன வரும், 265 meters வரும். அப்போ 1 minutes, அதாவது 5 meters வந்து 1 minutes ஆகுது. அப்போ எவ்வளோ மினிட்ஸ் ஆகிருக்கும், 250 meters. அப்போ 265 meters வந்து எவ்வளோ மினிட்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, 265 divided by 5. ஸோ 1 5 = 5 ஓகேங்களா, 4 5 = 20, 5 5 = 25 ஓகேங்களா. ஸோ ரிமைண்டர் 1 15, 3 5 = 15. ஸோ அப்போ 53 minutes ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 7th question. A person lost 4800 calories in 30 days. அதாவது ஒரு பர்சன் வந்து 30 days 4800 calories லாஸ் ஆகுது. இஃப் த கலோரி லாஸ் இஸ் யூனிஃபார்ம், அது வந்து யூனிஃபார்மாக லாஸ் ஆகுது. ஸோ கால்குலேட் லாஸ் ஆஃப் கேட்டகரி கலோரின் பெர் டே, ஒரு டேக்கு எவ்வளோ இதாகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டோட்டல் கலோரின்லேருந்து டேஸை டிவைட் பண்ணால் எவ்வளோன்னு கிடைச்சிரும். அப்போ டிவைட் பண்ணால் 1 0 1 0 கேன்சல், 1 3 = 3 ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து 1 3 = 3 ஓகேங்களா. ஸோ இந்த மேலே இது பண்ணி கேட்டுறேன். ஸோ 1 3 = 3 ரிமைண்டர் 1 18, 6 3 = 18 0 ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்சர் இங்கனுக்குள்ளே வரணும் ஓகேங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போ 160 கலோரின்ஸ் வந்து 1 டேக்கு வந்து அவங்களுக்கு ப்ளஸ் ஆகுது ஓகேங்களா, லாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 8th க்வெஸ்சன் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, ஜீவன் இது கொடுத்துருக்காங்க, ஃபைன் இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த மல்டிபிகேஷன் அங்கிட்டு போகும்போது டிவிஷன் ஆயிரும் ஓகே, அந்த இடத்துல டிவிஷன் சிம்பிள் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை இந்த ஸ்டெப்ஸை இந்த இடத்துல எழுதிக்கோங்க ஓகேங்களா, அந்த ஸ்டெப்ஸை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஸோ மல்டிபிகேஷன் டிவிஷன் ஆயிடுது ஓகேங்களா. அப்போ டிவிஷன் ஆஃப் 32 வந்துடும் ஓகேங்களா. ஸோ 32 வந்துச்சு. பட் நமக்கு என்னது, மைனஸ் மைனஸ் வரணும். ஸோ மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா. அப்போ இந்த வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், அதனால் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த சைடு என்ன இருக்குது, 68 168 மட்டும் தான் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்ன இருக்கும், 168 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 9th க்வெஸ்சன். ஹவு மெனி -4 ஆர் தேர் இன் -20. அப்போ -20 / -4 ஓகேங்களா. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 4 = 4, 5 4 = 20 ஓகேங்களா. அப்போ மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. ஸோ 5 + 5 இஸ் த ஆன்சர். -400 / 4 10 ஈக்குவல் பார்ட். அப்போ -400 / 10 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ ஆல்ரெடி மைனஸ்ஸு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஈவன் நம்பராக இருந்துச்சு, சாரி ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்னா ஆன்சர் நெகட்டிவாக ஃபினிஷிங் ஆகும், பாசிட்டிவ்னா ஆன்சர் பாசிட்டிவாக ஃபினிஷிங் ஆகும் ஓகேங்களா. அப்போ ஆன்சர் நெகட்டிவாக தான் ஃபினிஷிங் ஆகும். ஸோ டிவைடர் 10 ஓகேங்களா. அப்போ 1 0 1 0 கேன்சல். அப்போ கீழே இருக்க ஒர்க்கு 1 நோ வேலி. அப்போ -40. ஸோ ஆன்சர் இஸ் -40 ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் சொல்யூஷன், -400. ஸோ 1 0 1 0 கேன்சல். ஸோ -40 இட்ஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் டஸ் நாட் ரீப்ரசன்ட் அண்ட் இன்டிஜர்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து எது வந்து ரீப்ரசன்ட் நாட் இன்டிஜர்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். 0 / 7 ஜீரோவில் ஜீரோ வந்து எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 0 தான் ஓகேங்களா. ஜீரோ வந்து எந்த நம்பரோட ஆன்சர் டிவைட் பண்ணாலும் 0 தான் ஓகேங்களா. அது ஒன்று ஓகேங்களா. ஸோ எந்த நம்பரை ஜீரோவாக டிவைட் பண்ணால் இன்ஃபினிட்டிவ் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் ஞாபகம் இன்ஃபினிட்டி நம்பர் சொல்கிறோம். அதாவது 0 / any1 number ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் 0. எனி ஒன் நம்பர் டிவைடட் 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டிவ். ஸோ முடிவற்றது, இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ 0 கீழே வந்துச்சுன்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, 0 மேலே வந்தால் ஆன்சர் 0. இது ஞாபகத்துக்குங்க ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஸோ ப்ளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ், 1 4 = 4, 5 4 = 20. ஸோ -5 கிடைக்குது. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட் ப்ளஸ் மைனஸ், 1 3 = 3, 3 3 = 9. ஸோ -3 கிடைக்குது. இங்கே 12/5. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஓகேயா. ஸோ 12/5. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே கேன்சல் பண்ணாலும் டெசிமலில் கிடைக்குமே தவிர இன்டிஜர்ஸாக கிடைக்காது. அப்போ இதுக்கு வந்து நாட் இன்டிஜர்ஸ். அப்போ இந்த நம்பர் தான் நாட் இன்டிஜர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இது பாருங்கள், இதுக்கு சேம் ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஓகேங்களா. அப்புறம் வந்து திருப்பி இந்த மைனஸ் சொல்ல வரும்போது ரெண்டுமே திருப்பி மைனஸாக தான் கிடைக்கும்.
அப்போ இது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், பட் அங்கே ஒரு சைடு மைனஸ் இருக்கணும், அப்போ இதுவும் கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓகேங்களா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓகேங்களா, அப்போ மைனஸ் 16 டிவைடட் 4 ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஆனால் ஒரு சைடு மைனஸ் இருக்கணும், அப்போ இதுக்கு மட்டும்தான் ஆண்டு மைனஸ் கிடைக்குது. ஸோ மற்றதுக்கெலாம் ப்ளஸில் தான் ஆன்சர் வருது. ஸோ அதனால் வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. மற்ற எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். ஸோ இது மட்டும்தான் மைனஸில் வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெண்டுமே மைனஸாக வரும், ஆனால் நமக்கு ஒன்று தான் மைனஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், பட் இது தான் ரெண்டு ஒன்று மைனஸ் வருது ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஈக்குவல் இது ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் 200 டிவைடட் 10 ஓகேங்களா. ஸோ இது கரெக்ட் ஆன்சர், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஓகேங்களா. அப்போ ஒரு ஜீரோக்கும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடும், அப்போ 20, அப்போ என்ன 20 ப்ளஸ் 20, அப்போ ப்ளஸ் 20 தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. த செட் ஆர் இன்டிஜர்ஸ் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் ஓகேங்களா. ஸோ த செட் ஆர் இன்டிஜர்ஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் பார்த்தீங்கன்னா அடிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சப்ராக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சா. மல்டிபிளிகேஷன் பண்ணால் சேம் ஆன்சர் ஓகேங்களா, இதோ ஒரு நம்பராக கிடைக்கும். பட் டிவிஷன் மட்டும்தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ இங்கே 12/5 இருக்கு இல்லையா, எடுத்துக்கிட்டோம்னா கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, அண்டர் இண்டிஜர்ஸில் இது வந்து க்ளோஸ் பண்ண முடியாது டிவிஷனாக ஓகேங்களா. ஸோ ஏதாவது நம்பர் இருந்தால் இது வந்து இந்த டிவிஷனில் தான். பட் இதே மல்டிபிளிகேஷனோ அடிஷனோ பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 12 × 5 மல்டிபிளை பண்ணி ஒரு ஆன்சர் கிடச்சிடும், இண்டிஜர்ஸாகவே கிடச்சிடும். அதே போல் 12 + 5 இண்டிஜர்ஸாகவே கிடச்சிடும் ஓகேங்களா. அதே போல் 12 - 5 இண்டிஜர்ஸாகவே கிடச்சிடும். பட் டிவிஷனில் மட்டும்தான் கண்டிப்பாக அண்டர் க்ளோஸ் பண்ண முடியாது, ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்காது, இண்டிஜர்ஸில் கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு டிவிஷன்ஸில் இருக்குது. அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷனில் வந்து இண்டிஜர்ஸ் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இண்டிஜர்ஸாக தான் கிடைக்கும் ஓகேங்களா எந்த நம்பர். ஆனால் டிவிஷனில் அதுக்கான பாசிபிலிட்டி எல்லா நம்பருமே இண்டிஜர்ஸாக கிடைக்குங்கிற ஆப்ஷன்ஸ் கிடையாது டிவிஷனில் மட்டும். ஏதாவது ஒரு சில நம்பர் இந்த மாதிரி இண்டிஜர்ஸாக கிடைக்காமல் இருக்கலாம், இதை வந்து ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த 12/5 ஃபேக்டர்ஸ் அல்லது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து இண்டிஜர்ஸ் கிடையாது, 12/5 இஷ்யூ நாட் இண்டிஜர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.